இளம் வயதினருக்கு சிறுநீரக பரிசோதனை செய்ய தமிழக அரசு சீர்மிகு சிறுநீரக திட்டம் என்ற திட்ட திட்டத்தை தற்போது தொடங்கி உள்ளது இது தொடர்பாக பேச தமிழ்நாடு அரசின் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத்துறை இயக்குனர் செல்லவிநாயகம் நம்மோடு இணைந்துள்ளார் அவரிடம் கேட்கலாம் சார் இந்த சீர்மிகு சிறுநீரக திட்டம் என்றால் என்ன இது வந்து நம்மளோட அசம்பிளி அனௌன்ஸ்மெண்ட் இந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலில் இது அமைச்சர்கள் தொடங்கி வச்சாருக்கு இதனோட எய்ம் என்னென்னா முப்பது வயதிற்கு மேற்பட்டவர் எல்லாருக்கும் இந்த சிறுநீரக கோளாறு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அதை எர்லியராகவே கண்டுபிடிக்க முடியுமா கண்டுபிடிக்கிறதுக்கான இந்த அனௌன்ஸ்மெண்ட்டு தான் இது இதில் என்ன பண்ணுறோன்னா யூரின் டெஸ்ட்டு ஒரு சிம்பிளான டெஸ்ட்டு யூரின்ல அல்பமின் இருக்கா அப்படி இருந்ததுன்னா இவர்களுக்கு அந்த சிறுநீரக கோளாறு வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்றதுக்கான மற்ற டெஸ்ட்டு இருக்குது ஸோ இதில் பாசிட்டிவானால் அந்த டெஸ்ட்டையும் பண்ணிவிட்டு தேவைப்படுவோருக்கு நம்ம நெஃப்ரலஜிஸ்ட் இருக்காங்க ஸோ அவங்கக்கிட்ட ரெஃபர் பண்ணுவோம் ஸோ இதனோட ஐடியா என்னென்னா எர்லியராகவே சீக்கிரமாகவே நம்ம இந்த சிறுநீரக கோளாறுவர்களுடைய வருவதற்கான வாய்ப்புகளை கண்டறிந்து அதற்குண்டான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தோம்னா இவங்க அந்த பாதிப்புலேருந்து வராமல் தடுக்கலாம் இதுதான் இதனோட எய்மை இந்த சிறுநீரக திட்டம் வந்து அரசு மருத்துவமனைகளில் எவ்வாறு செயல்படும் ஓகே ஸோ இப்போதைக்கு இந்த சிறுநீரக கோளாறு வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுங்க நம்ம ரெண்டு இன்ட்ரவென்ஷன் கொடுத்துட்ருக்கோம் ஸோ டயாலிசிஸ் அப்படிங்கிறத ஒன்று கொடுத்துட்ருப்போம் இது வந்து எல்லா மருத்துவமனைகளிலும் உண்டு அது இல்லாமல் நம்ம எம்டிஎம் மக்களை தேடி மருத்துவத்தில் வந்து இந்த சிஏபிடி பேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து சிறுநீரக கோளாறு ஏற்பட்டவர்களுக்கான இன்ட்ரவென்ஷன் இதுலேயும் கண்ட்ரோல் ஆகலைன்னா நம்ம வந்து ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் வரைக்கும் பண்ணலாம் ஸோ இப்போ இந்த மாதிரி வசதிகள்லாம் இருந்தாலும் பொதுமக்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் ஸோ டயாலிசிஸ் பண்ணோன்னா வாரத்தில் ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியிருக்கும் கூட அழுஷம் போகிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படும் நீங்கள் அந்த பெரிட்டோனியல் டயாலிசிஸ் பண்ணுனாலும் அந்த பேக்ஸை வந்து கூடவே இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் ஸோ இதெல்லாம் வராமல் தடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பர்டிகுலர் இன்டர்வென்ஷனோட எய்ம் ஸோ இதில் என்ன பண்ணுறோம்னா முதல் கட்டமாக ஏற்கனவே நம்ம மக்களை தேடி மருத்துவத்தில் ஐடென்டிஃபை பண்ண நான் கம்யூனிகேபிள் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஹைப்பர் டென்ஷன் டயபட்டீஸ் இதில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த சிறுநீரகத்தில் இந்த ஆல்பமின் உப்பு இருக்கான்றதை டெஸ்ட் பண்ணுவோம் ஸோ அடுத்த கட்டமாக தேர்ட்டி ப்ளஸ் முப்பது வயதை தாண்டிய அனைவருக்கும் நம்மளோட ஆரம்ப சுகாதார நிலையங்களையோ இல்லை அரசு மருத்துவமனைகளையோ இல்லை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளையோ வரக்கூடிய எல்லாருக்கும் இந்த முப்பது வயசை தாண்டி இருந்த அந்த யூரின் டெஸ்ட் பண்ணோம்னா ஸோ அதில் பாசிட்டிவாக இருந்ததுன்னா ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் பண்ணுவோம் ஸோ இதுதான் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ ஏற்கனவே வந்து அமைச்சரவர்கள் சேலத்தில் வந்து கடந்த பத்து ஏழு அன்னைக்கு இந்த திட்டத்தை துவக்கி வச்சாரு இப்போதைக்கு இது ஆரம்ப சுகாதார நிலையங்களிலேயும் துணை சுகாதார நிலையங்களையும் இது நடந்துகிட்ருக்கு ஸோ இது வரைக்கும் ஒரு அஞ்சு லட்சம் பேருக்கு மேலே இதை டெஸ்ட் பண்ணி சஸ்பெக்ட் பண்ண ஒரு மூணாயிரம் பேர்களை வந்து ஃபர்தர் கன்ஃபர்மேஷனுக்கு அமுச்சிருக்கோம் அதனோட தொடக்கமாக தான் நேத்திக்கு ஓமந்தூரார் மருத்துவமனையில் அமைச்சரவர்கள் வந்து நகர்ப்புறங்களிலையும் இதை தொடக்கிறதுக்காக சென்னை மாநகராட்சியோட சுகாதார அலுவலர்கிட்ட இதை கொடுத்தாங்க இந்த கிட்ட கொடுத்து தொடங்கி வச்சாங்க அது இல்லாமல் அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் அனைத்து அரசு பொருள் மருத்துவமனைகளிலும் இந்த டெஸ்ட் பண்ணுவோம் இதுதான் இதனோட மெடாலிட்டி முப்பது வயசை தாண்டி பண்ணுறோம் தொற்றா நோய்களில் கட்டுப்படுத்துறதுல இந்த திட்டம் வந்து எவ்வாறு பயன்படுது இதில் வந்து என்னென்னா ஸ்க்ரீனிங் வந்து நம்ம எல்லாேருக்கும் யூனிவர்சல் ஆக்கிடுறோம் முப்பது வயதை தாண்டியவர்கள் எல்லாேருக்கும் இது பண்ணுறதால இதில் சஸ்பெக்ட் பண்ணி இதில் யாருக்காவது பாசிட்டிவாக இருந்தால் அவங்களுக்கு நம்ம நான் கம்யூனிகேபிள் டிசீஸ்ன்ற எல்லா டெஸ்ட்டும் பண்ணிவிடுவோம் ஸோ இதில் ஏற்கனவே அவங்க டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் இல்லாமல் இருந்தாலும் இதில் பாசிட்டிவ்னால் அந்த டெஸ்ட்டெல்லாம் பண்ணிடுவோம் இதில் மெயினாக ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னென்னா ஏர்லியஸ் ஸ்டேஜில் நம்ம இந்த சிகேடிங்கிற ப்ராப்ளத்தை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஸோ இது பண்ணிட்டோம்னா வழக்கமாக உள்ள யபீஸ் ஹைப்பர் டென்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறது இல்லாமல் சில தகுந்த சிகிச்சைகள் நம்ம நெஃபராலிசி கன்சல்டேஷன் பிறக எடுத்துட்டோம்னா எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் நார்மல் அவர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு ஸோ இதான் நம்மளோட மெயின் என்சிடிக்கான இன்டர்வென்ஷன் தொற்றா நோய்களை கட்டுப்படுத்துவதில் தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வந்தாலும் இந்த சீர்மிகு சிறுநீரக திட்டம் இளம் வயதில் உள்ளவர்களிடம் சிறுநீரக பாதிப்பை கண்டறிந்து குணப்படுத்துவதில் மிக முக்கிய பங்காற்றும் என்று மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் ஒளிப்பதிவாளர் இளங்கோ ஸ்டாலின் உடன் செய்தியாளர் கண்ணன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க